வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். நான் முத முதல்ல வந்து வேர்ல்டு கப் ஃபுட்பால் பார்த்ததுங்கிறது வந்து 1986 மெக்சிகோ வேர்ல்டு கப்பு. அப்போ வந்து டியகோ மேரடோனா அவர் தான் கேப்டனாக இருந்து அந்த வேர்ல்டு கப்பை அர்ஜென்டினாக்கு ஜெயிச்சு கொடுத்தாரு. ஸோ மேரடோனா காலத்துலேருந்தே இந்தியன் ஃபேன்ஸுக்கு வந்து அர்ஜென்டினா மேரடோனா மேலே ஒரு பாசம் உண்டு. ஃபேவரட் ஃபுட்பாலராக வந்து மேரடோனா இருப்பார். அவரோட கேம் அந்த மாதிரி இருக்கும். அவர் வந்து பாஸ் பண்ணி கொண்டு போய் அவர் சிங்கிள் ஹேண்டடாக கோல் போடுறது. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கும் அந்த காலகட்டத்தில். மேரடோனா வந்து ஒரு பெரிய பிளேயராக, அதாவது ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பிளேயர்ஸ் ஆஃப் ஆல் டைம்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி, ஆஃப்டர் பிலேக்கு அப்புறம் மேரடோனா வந்து ஒரு மிகப்பெரிய பிளேயராக உருவெடுத்தார். ஸோ ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து எப்படின்னா பெரிய டீம்ஸ் அப்படின்னு ஃபுட்பாலில் பார்த்தோன்னா யூஸ்வலாக வந்து யூரோப்பியன் டீம்ஸ், அதே மாதிரி சவுத் அமெரிக்கன் டீம்ஸு, பிரேசில் மிகப்பெரிய ஒரு டீமாக இருக்கும் ட்ரெடிஷ்னலாக, அர்ஜென்டினா நல்ல டீமாக இருக்கும், யூரோப்பில் எடுத்துக்கிட்டோன்னா ஜெர்மனி, இட்டாலி, ஃப்ரான்ஸ் இந்த மாதிரி டீம் எல்லாமே, ஸ்பெயின், போர்ச்சுக்கல், இது எல்லாமே ட்ரெடிஷ்னலாக நல்ல டீம்ஸாக இருக்கும், நெதர்லாண்ட்ஸு இது இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து மெஸ்ஸி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஸ்டாராக உருவெடுத்தார். அவர் மற்ற எல்லா லீகு மற்ற எல்லா இன்டர்நேஷ்னல் இதை ஜெயிச்சா கூட அவரால் வேர்ல்டு கப்பை ஜெயிக்க முடியல. ஸோ 2022 இந்த வருஷம் வந்து நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். ரைட் ஃப்ரம் லீக் ஸ்டேஜ்லேருந்தே அர்ஜென்டினாவுக்கு சப்போர்ட் பண்ணி தோத்தேன். முதல் மேட்சே தோத்தாங்க. அப்போலேருந்து அர்ஜென்டினாவுக்கு சப்போர்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக நேற்றுக்கு அந்த கடைசியாக ஃபைனல் பெனால்ட்டி ஷூட்டில் ஜெயிக்கிறவரே ஃபுல் சப்போர்ட்டாக தான் இருந்தேன். ஸோ அர்ஜென்டினா ஜெயிச்சிட்டாங்கங்கிறது ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய விஷயம். ஸோ இதை எப்படி கனெக்ட் பண்ணுறாங்கன்னா, 1986 வேர்ல்டு கப் வந்து மேரடோனா அர்ஜென்டினாக்காக ஜெயித்தார். 2022 லியோனல் மெஸ்ஸி ஜெயிச்சிருக்காரு. ஸோ 86 2022 அதே மாதிரி 1986 உலகநாயகன் கமல்ஹாசன் ஒரு கோடி கனவு அப்படிங்கிற முதல்ல 1 கோடி ரூபா பட்ஜெட்டில் தமிழ் சினிமாவில் விக்ரம் எடுத்தார். அந்த அதே விக்ரம் அதோடைய அடுத்த பார்ட்டு 36 வருஷம் கழித்து 2022 தமிழ் சினிமாவின் வரலாற்றின் வசூலை வந்து முறியடித்து 5 வருடமாக பாகுபலி 2 ரெக்கார்டை முறியடிக்க முடியாமல் இருந்த நம்மளுடைய தமிழ் சினிமாவுடைய கௌரவத்தை காப்பாற்றியது விக்ரம் அப்படின்னு சொன்னால் அது மிகை ஆகாது. பல்வேறு சாதனைகளை விக்ரம் படைச்சிருக்கு. அதில் ஒரு மிகப்பெரிய சாதனை இண்டஸ்ட்ரி ஹிட்டு, நம்பர் ஒன் ஷேரு, நிறையா தேட்டர்களில் நம்பர் ஒன் கலெக்ஷனு, அந்த மாதிரி எல்லா சாதனைகளையும் விக்ரம் படைச்சிருக்கு. ஸோ 86 அப்புறம் 2022 அதே மாதிரி டாப்கன் அப்படிங்கிற படம், டாப்கன்ங்கிறது வந்து டாம் க்ரூஸ் நடித்து மிகப்பெரிய வசூல் சாதனை செஞ்ச படம், 1986 வெளியிருந்தது. ஸோ இப்போ 36 வருஷம் கழித்து அதே டாம் க்ரூஸ்க்கு மிகப்பெரிய பிளாக் பஸ்டராக விளங்கின படம் வந்து டாப்கன் மேவரிக். ஸோ அந்த டாப்கன் மேவரிக் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. ஸோ இந்த மூணையும் கனெக்ட் பண்ணுறாங்க ரசிகர்கள். நீங்கள் பார்த்துருப்பீங்க சோஷியல் நெட்ஒர்க்கில், ஒன்று மேரடோனா மெஸ்ஸி, 1986 விக்ரம், 2022 விக்ரம், 1986 டாப்கன், 2022 டாப்கன் மேவரிக். ஸோ இதில் பார்த்தோன்னா, இந்த வரிசையில் பார்த்தோன்னா உலகநாயகன் கமல்ஹாசன், அதே மாதிரி மெஸ்ஸி, அதே மாதிரி நம்ம டாம் க்ரூஸ், இவங்க மூணு பேருமே இந்த லிஸ்ட்டில் இருக்காங்க. 2022ங்கிறது கமல்ஹாசன் ரசிகர்களுக்கும் அதே மாதிரி லியோனல் மெஸ்ஸி ரசிகர்களுக்கும் டாம் க்ரூஸ் ரசிகர்களுக்கும் மறக்க முடியாத வருஷம். நான் இந்த மூணு பேரோட ரசிகர்கள். ஃபஸ்ட்டு வந்து உலகநாயகன் கமல்ஹாசன், அடுத்தாப்பில் வந்து டாம் க்ரூஸு, அடுத்தாப்பில் லியோனல் மெஸ்ஸி. ஸோ சீனியாரிட்டி ஆர்டரில் பார்த்தோன்னா நமக்கு, எனக்கு முதல்ல கமலை தான் தெரியும், அதுக்கப்புறம்தான் மற்றவங்களெல்லாம் தெரியுங்கிற அடிப்படையில் நம்பர் ஒன் கமல் தான் எப்போதுமே எதாக இருந்தாலும். ஸோ அந்த லிஸ்ட்டு படி இவங்க மூணு பேருமே ஜெயித்தது வந்து மிகுந்த மகிழ்ச்சிக்குரியதாக இருக்குது. கௌதம் மேனன் பரத்வாஜ் ரங்கனுக்கு கொடுத்த ஒரு பேட்டியில் வந்து செம்பன் வினோத் விக்ரம் படத்தில் வந்து கௌதம் மேனன் நடிக்க வந்து இவர் கூப்பிட்டாராம், நம்ம லோகேஷ் கனகராஜ். என்ன ரோல் அப்படின்னா செம்பன் வினோத் பண்ண ரோல், அந்த போலீஸ் ஆஃபீஸர் வில்லன் ரோலு. அதாவது அந்த ரோல் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிக்கும், இருக்கிற அவ்வளோ பேரையும் யூஸ் பண்ணி டோட்டலாக வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுற ரோல், லாபம் சம்பாதிக்கிற ரோல்னால் அந்த ரோல் தான். செம்பன் வினோத் சூப்பராக பண்ணியிருப்பார். பட்டு நம்ம கௌதம் மேனன் அதை பண்ணியிருந்தாருனா தமிழ் ஆடியன்ஸுக்கு இன்னும் ஒருபடி அதிகமாக கனெக்ட் ஆகிருக்கும். பட் இப்போவே சூப்பர் தான், அது நம்ம குறையெல்லாம் சொல்ல முடியாது. அவரோட நடிப்பாக இருக்கட்டும், டைலாக் டெலிவரியாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக தான் பண்ணியிருப்பார். அதாவது ஃபகத் ஃபாசிலை யூஸ் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், அதே மாதிரி விஜய் சேதுபதியை யூஸ் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்கும். நீ ஜேம்ஸ் பாண்டு தான், ஜேம்ஸ் பாண்டு தான் சொல்லி அவருடைய அந்த டைலாக் வந்து பயங்கர பாப்புலர் ஆகிடுச்சு. கௌதம் மேனன் வந்து அந்த வில்லன் ரோலை சூப்பராக பண்ணுவார். ஏன்னா ஏற்கனவே மலையாளத்தில் ட்ரான்ஸ்னு ஒரு படம் வந்தது, அந்த ட்ரான்ஸ் படம் வந்து ஃபகத் ஃபாசில் ஹீரோவாக நடித்த படம், அதில் ஒரு முக்கியமான வில்லன் ரோலை வந்து சூப்பராக பண்ணியிருப்பார் கௌதம் மேனன்.
அவர் பண்ணியிருந்தாருன்னா தமிழ் ஆடியன்ஸுக்கு இன்னும் சூப்பராக இருந்திருக்கும், இன்னும் ஒருபடி மேலே போயிருந்திருக்கும். அவர் சில காரணங்களால் அதை பண்ண முடியல. இப்போ தளபதி அவருக்கு வந்து கமல் சாரோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது ஆசையாக நடிக்கிறது. பட்டு சில காரணங்கள்னால வேறு ஏதோ பிஸியாக இருந்ததுனால கால்ஷீட்டு ரொம்ப நாள் கால்ஷீட் கேட்டதுனால கொடுக்க முடில. பட் இப்போ தளபதி அருவத்தையில் அவர் நடிக்க போகிறாராம். ஸோ தளபதி அருவத்தையில் கமல் சாரும் வராரு. ஸோ அப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க போல் இருக்குது. பார்ப்போம் அது எப்படி நடக்குது, எந்த மாதிரி வருதுன்னு.